எனது பிலிப்ஸ், எனது நம்பிக்கை, எனது பெருமை. Innovation in you. Philips. அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு நான் எதிர்பார்க்கல. பூமிகா என்ன மன்னிச்சிருமா? நல்லது செய்ய போய் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன என்ன மன்னிச்சிரு பூமிகா. வருண் நீயும் என்ன மன்னிச்சிருப்ப. பூமிகா குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இதெல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காகவா நீங்க ரெண்டு பேரும்? சாரி, ரொம்ப சாரி. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் மனஸ்தாபம் வர நானே காரணமாயிட்டேன். கடவுளே, எனக்கு மன்னிப்பே கிடையாதா? நான் எதிர்பார்க்கல பூமி, ரொம்ப சாரிம்மா. இத பாருப்பா, சாரி, என்ன மன்னிச்சிரு. மாமா, அடாதீங்க. இதுக்கு ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்டு என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க பணம் அனுப்புனதுக்கு அப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல. பாருங்க, எவ்வளவு குழப்பம், எவ்வளவு மன வருத்தம். பார்வதி, சில நேரத்துல எதையாவது யோசிச்சு எதையாவது பண்ணி வச்சிடுற. பணம் அனுப்புற விஷயத்த நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எங்க இந்த வீட்டு மருமகங்கிற முறையில என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான், திருப்பி கொடுத்துடுறான். பணத்தாசை இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு பணத்தை சுருட்டுறது எப்படின்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தன் காரியத்தை சாதிச்சிட்டு இருக்காங்க. நான் பணம் அனுப்புறேன்னு சொன்னா நிச்சயமா வேண்டான்னு தான் சொல்லுவான். அதனாலதான் தெரியாம அனுப்புன. எங்க பூமியும் எனக்கு பொண்ணு மாதிரி தானே, சம்பந்தம் எனக்கு சொந்தம் இல்லையா? அவங்களுக்கு கண் ஆபரேஷன் கேள்விப்பட்டேன், பணம் அனுப்புனேன். தீபிகாவுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் வேற பண்ணணுமா, அதுக்கும் பணம் வேணும்ல. அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. அதான் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும், பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு பணத்தை அனுப்புனேன். ஏன்பா, நீ கூடவா அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டேன். சாரிமா, உங்க நல்ல மனசு தெரியாம நானும் அவசரப்பட்டு பேசிட்டேன். இதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சாரி. இல்லப்பா, இல்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ ஃபீல் பண்ணாத. யார என்ன பேசுனா? நீ தானே? பரவாயில்ல. நான் ஒண்ணு நினைச்சு செய்தா அது இந்த வீட்டுல வேற ஒண்ணா போகுது. எங்க இனிமே நான் பாத்துக்கிறேன். இப்பதான் என் மருமக ரொம்ப கோவக்காரியும் தெரிஞ்சு போச்சுல்ல. இனி எதை எப்படி செய்யணும்னு நான் பார்த்து கவனமா செய்யறேன். அம்மா விடுங்கம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரது சகஞ்சம் தானே. நீங்களும் அப்பா சண்டை போட்டுக்கலையா? தாத்தா பாட்டி தான் சண்டை போட்டுக்கலையா? நான் என் ஒய்ஃபை மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க இனிமே என்ன பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுங்க. பாத்தியாடி தம்பியோட மனச, இந்த தம்பியை இப்படி கஷ்டப்படுத்திருக்கியே. உன் பிறந்த வீட்டுல எப்படி இருந்த, இங்கே எப்படி இருக்க? இப்பேற்பட்ட வாழ்க்கை கொடுத்த உன் புருஷன் கிட்ட நீ விட்டு கொடுத்து போக முடியாதா? ஏய் வந்தனா, விடு. அதான் என் மகன் சொல்றான்ல, இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க, சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் பக்குவமா எடுத்து சொல்லணும்.
இனிமே நான் எது செய்யறதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டுட்டே செய்யறேன் பூமிகா. அதுக்காக என் பையன் கிட்ட சண்டை போட்டு அவனை வீட்டை விட்டு போற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறாத. இத பாருப்பா, ஆனது ஆயிப்போச்சு. இப்பதான் எல்லாம் தெளிவாயிடுச்சுல்ல. சம்பந்தியோட ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும். தீபிகாவுக்கும் ட்ரீட்மெண்ட்டை விட்டுட வேணான்னு சொல்லு. போய் குளிச்சுட்டு ரெடியாக. நைட்டெல்லாம் தூங்காம சாப்பிடாம அலைஞ்சிருக்கேன். போய் ரெடி ஆயிட்டு வா. பூமி கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றேன். நான் என் மருமக கிட்ட ரெண்டு வார்த்தை பேசி அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. போப்பா போ. அம்மா வருண், முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடு போ. பார்வதி, நீ பூமிகாக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத, சீக்கிரம் அனுப்பிச்சு வை. நல்ல மாமியார் நல்ல மருமக, சும்மா இருடி. அத்தை ரொம்ப குழப்புறாங்களே, இவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. என்ன பூமிகா, அதிர்ச்சியில வாயடைச்சு போயிருக்கியா? நான் தான் பணம் அனுப்பியிருப்பேன்னு நீ எதிர்பார்க்கல? இதுதான் என் ஆட்டம், சொல்லித்தான் அடிப்பேன். ஆனா எந்த பக்கத்திலேருந்து எப்படி அடிப்பேன்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கேம்ல நான் உன்னை ஜெயிக்கவே விட மாட்டேன். அத்தை, குடும்பங்கிறது விளையாட்டு மைதானம் இல்ல, வாழ்க்கைங்கிறது விளையாட்டும் இல்ல. நான் வாழ வந்திருக்கேன், இந்த குடும்பத்தை நல்லபடியா வாழ வைக்க வந்திருக்கேன். இந்த குடும்பங்கிற கூட்டுக்குள்ள இருந்து என்னை வெளியே அனுப்ப கல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு கல்லையும் நான் இவ்வருணுக்காக தாங்கிப்பேன். அதையே நான் நிக்கிற அஸ்திவாரமா மாத்துவேன். சில நேரத்துல நீங்க எறிகிற கல் கூட உங்களை நோக்கி திரும்பி வரலாம். அப்ப அதையும் தாங்கி பிடிக்கிறது ஏன் கையா தான் இருக்கும். அக்கா, என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்களா? அவ மனசு வச்சாதான் நீங்களே இந்த வீட்டுல இருக்க முடியும்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. பூமிக்காவ திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களா? மன்னிச்சிருங்க வருண். என்ன எப்பதான் நீ நம்ப கத்துக்க புரியும் வருண்? சம்பாதிக்க முடியும் வருண். வருண், ரொம்ப சாரி வருண், ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க.
It's okay. Bumi, இங்கு பாரு. என் கண்ணப் பாரு. Sorry, Varun. இன்னும் எத்தனை தடவை சாரி சொல்லுவேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன சாரி தேங்க்ஸ் எல்லாம் பூமி இங்க பாரு அழாத நீ அழணும்னு அவசியமே இல்லை நீ என்னை சரியா புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும் இப்ப நம்ம ஜஸ்ட் லவ்வர்ஸ் இல்லை சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிறதுக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப அழகான உறவு இது ஒருத்தர் மேல ஒருத்தர் எந்த கேள்வியும் இல்லாம நம்பிக்கை வைக்கணும் இல்லைனா இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்ல ரொம்ப உறுதியான நம்பிக்கை இருக்கணும் பூமி நிபந்தனைகள் எதுவும் இல்லாத நம்பிக்கை எனக்கு ஓ மேல இருக்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்பணும் நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு நான் உன்னை நம்பினல்ல நீயும் அப்படித்தானே என்ன நம்பணும் இல்லைன்னா இந்த உறவுக்கு என்ன அர்த்தம் இருக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் கிச்சன்ல வச்சு நான் உங்ககிட்ட என்ன சொன்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரெண்டு விஷயம் வரவே கூடாது ஒண்ணு சந்தேகம் ரெண்டாவது வெக்கம் அது பிரச்சனை இல்ல எப்போது வரலாம் நீ வெக்கப்பட்டா அழகா இருப்ப ஆனா சந்தேகங்கிறது உன் முகத்தை எப்படி ஆக்கிருச்சு பாரு உனக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு பூமி ஆனா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு கடைசியில யாரு வருத்தப்படுவா நீ தானே அதான் வேண்டாங்கிற இன்னும் என்ன பழைய வரணா தான் பாத்துட்டு இருப்பியா பணக்கார பையன் பொறுப்பு இல்லாதவன் விளையாட்டு பையன் இப்படி நான் இப்ப அப்படி இல்ல பூமி சொல்ல போனா நீ என்ன ரொம்ப பொறுப்பானவனா மாத்திட்ட உனக்கு தான் இன்னும் என் மேல நம்பிக்கையே வரல உன்னோட அன்பு எனக்கு என்ன செஞ்சிருக்கனே உனக்கு தெரியல உட்காரு உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு பூமி நீ எதையுமே அவசரமா தான் வெளிப்படுத்துவ அன்பா இருந்தாலும் சரி கோவமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சட்டுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுற ரொம்ப கூட லேட்டா தான் காட்டுவ கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் தாட் பூட் தஞ்சாவூர் கோவத்தினால யாருக்கு என்ன யூஸ் கோவம் எனக்கு பிடிக்கும் பூமி ஆனா அதை நம்மளை பிரிக்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது சென்சிட்டிவிட்டியும் கோவமும் தான் அடையாளம் உன்னோட அந்த தனித்தன்மையை நான் மாத்திக்கோன்னு சொல்லல ஆனா அந்த இயல்பே தப்பானதா இருந்தா மாத்திக்கிறதுல தப்பு இல்லல்ல ஒருத்தங்க உண்மையாவே தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஆதாரத்தோட நீ பார்த்தன்னா அப்ப கோவப்பட உன்னோட அனுமானத்துல இருந்து கோவப்படக்கூடாது அது தப்பு அப்புறம் அதோட வலிய நீதான் அனுபவிக்கணும் பாரு இப்ப நீ என்ன கஷ்டப்படுத்திட்டோமேன்னு நினைச்சு இப்படி ஃபீல் பண்ற அழற அதை பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல எப்பவும் உன் கண்ணீருக்கு நான் காரணமா இருக்க கூடாது பூமி பூமி நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு புரிஞ்சிருச்சு வருண் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே எப்படி பண்ண மாட்டேன் அதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போயிடுவீங்களா என்ன தாங்கிக்கவே முடியல நான் தப்பு பண்ணிருந்தா என்ன திட்டுங்க என் மேல கோவப்படுங்க ஆனா இன்னைக்கு மாதிரி என்னை விட்டுட்டு எல்லாம் போயிடாதீங்க என் கூட பேசாம இருக்காதீங்க போன் பண்ண அவாய்ட் பண்ணாதீங்க தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல நீங்க பேசாம இருந்தீங்கன்னா பூமி சுத்துறது நின்னு போற மாதிரி ஒரு ஃபீல் வருது எல்லாமே சூனியான மாதிரி ஆயிடுது
இந்த உலகத்துல நான் தான் அதிர்ஷ்டசாலி நிறுத்த ஃபீல் உடைஞ்சு எனக்கு என்ன யாருமே இல்ல நான் ஆதரவு இல்லாதவங்கிற ஃபீல் வருது என்னால உங்க கூட பேசாம இருக்கவே முடியாது வருண் உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியாது என்னை விட்டுட்டு போயிடாதீங்க உங்க உள்ளம் கையிலே என்ன பொத்து வச்சுக்கணும் இப்ப நான் உன விட்டு கொஞ்சம் தூரம் போனேன் தாயே மறுபடியும் கோவமா பசிக்குதுடி நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல நீயும் என்ன விட்டு சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வர முடியுமா பசி தாங்கல முடியாது என்னால உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது நீங்களும் என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது ரொம்ப பசிக்குதுடி போ என் செல்லத்துக்கு ரொம்ப பசிக்குதா வாங்க ரெண்டு பேரும் போவோம் பொண்டாட்டி உனக்கு எப்பவுமே சிரிப்பு தான் அழகு அழக செட் ஆகல நான் அழ காரணம் யாரு நீங்க தானே நான் கோச்சிக்கிட்டேனா நான் கோச்சிக்கிறது காரணமே நீ தான் ஐயோ சாரி 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 ப்ளீஸ் இந்த டாபிக்கே வேணாம் நம்ம சாப்பிடலாமா பட்டக்கா சரோஜாக்கா நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க சரிங்கம்மா சரி ஓகே நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு நான் வெயிட் பண்றேன் ஏய் பசிக்குதுன்னு சொன்ன நீ கை கொடுத்து விளையாடிட்டு இருக்க நான் தான் சொன்னல்ல இனிமே உங்களை எங்கேயும் விட மாட்டேன்னு உங்களை என் கைக்குள்ள புட்டு வச்சுட்டேன் இனிமே எப்படி என்ன விட்டு போவீங்க ஓ இதுக்கு பேரு தான் பூ விலங்கு பூமிகா விலங்கு ஆமா பூமிகாவோட அன்புல நான் எப்போ அரெஸ்ட் ஆயிட்டேன் ரிலீஸ் ஆகவே வேண்டாம் நான் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணவே மாட்டேன் இப்ப என்ன பண்றோம்னா ரெண்டு பேருமே கைய விடாம வேலை செய்யறோம் பரிமாறோம் சாப்பிடுறோம் புரிஞ்சுதா இது வேற லெவல் ரொமான்ஸா இருக்க பின்றப்போ தோசை சொல்லலாமா தோசைக்கு உங்களுக்கு என்ன வெஜிடபிள் கறி வேணும் தேங்காய் சட்னி பூமி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் தேங்காய் அரைக்கிற மாதிரி என் மனசு அரைச்சவள இனிமேலாவது காரத்தை கொஞ்சம் கம்மியா போடுமா என்னால தாங்க முடியல ஓ அப்படியா எவ்வளவு காரம் வேணும் இந்த அது இந்த காரம் போதுமா கிழிது தண்ணி 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 தர மாட்டேன் தண்ணி தர மாட்டேன் நல்லா இருக்கா பூமி உனக்கு ஞாபகம் இருக்கா இதே மாதிரிதான் ராம் சீதா எல்லாத்துலயும் நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம் என்னதான் சண்டை போட்டாலும் நீ எனக்கு தோசை சுட்டு கொடுப்ப நீங்க மட்டும் என்னவா நான் சோகமா சாப்பிடாம இருந்தாலும் எனக்காக தோசை சுட்டு கொண்டு வருவீங்க தீஞ்ச தோசையா இருந்தாலும் அது நீங்க சுட்ட தோசை அது எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் எனக்காக ஒரு நாள் கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணீங்களே அன்னைக்கு தான முதல் முதல்ல எனக்கு நீ ஊட்டி விட்ட அதெல்லாம் வேற ஃபீல்மா காதல்ல ஏன் ஒவ்வொருத்தனும் கிறுக்கன் ஆகுறாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படியா ஏன்னா மூளைக்கு போற ஆக்சிஜனை இந்த கண்கள் அப்படியே உறிஞ்சி எடுத்துருது ரெண்டு
ரெண்டு பேரும் சேர்ந்து சுட்டது நல்லா இருக்குல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டா நீங்க அதுக்குள்ள ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? விட மாட்டேன், கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.